சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆட்சியர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் 4 நாட்கள் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 14 மாவட்டத்தின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட உள்ள புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 4 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அடுத்தபடியாக ஜூன் 13ஆம் தேதியன்று திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்களுடனும், 15ஆம் தேதியன்று சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடனும், 19ஆம் தேதி மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடனும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பொறுத்தவரையில் சரியாக 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 24ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், அதன் நிலை, மாவட்ட வளர்ச்சி பணிகள், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.